வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தேர்வு எழுத வேண்டியதில்லை. உங்களுக்கு கல்வித் தகுதி, குறிப்பிட்ட கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 18,000 பிளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு, என்ன பதவி, எத்தனை காலியிடங்கள், ரிசர்வேஷன் முன்னுரிமை கோட்டா இருக்கா, எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுவது, எங்கே வந்து பதிவிறக்கம் செய்வது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, விண்ணப்பிப்பதற்கான விலாசம் என்ன, மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 14/6/2024 வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே செயல்படும். விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, குழந்தை பாதுகாப்பு அலகில் வந்து காலியாக உள்ள பணியிடத்தில் இருப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து இந்த செய்திக்குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் வந்து காலியாக உள்ள தகவல் பகுப்பாளர், அதாவது டேட்டா அனலைஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. காலியிடம் பொறுத்த வரைக்கும் ஒரு காலியிடம். இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் வந்து 18,536 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. அடிப்படை கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பு விவரங்களை பார்ப்போம். அடிப்படை கல்வித் தகுதி வந்து புள்ளியியல், கணிதம், பொருளியல், கணினி அறிவியல், பிசிஏ பட்டப்படிப்பு சான்று வந்து நீங்கள் பெற்று இருத்தல் வேண்டும், பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரில் வந்து நல்ல அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 42 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து virudhanagar.nic.in அப்படிங்கிற விருதுநகர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நானும் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து 28/6/2024. விண்ணப்பங்கள் வந்து புகைப்படத்துடன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட நீங்கள் அனைத்து சர்டிஃபிகேட் காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் படிக்கங்க, காப்பீஸ் மட்டும் அனுப்புங்க. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும். கண்டிப்பாக 28/6/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அந்த அலுவலகத்தில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2/835 வவுசி நகர், சூளக்கரை மேடு, விருதுநகர் 3. இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரடியாக அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் படி தான் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். வேறு மாதிரி அனுப்பிச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், விருதுநகர், அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்து போஸ்ட் ஆஃப் டேட்டா அனாலிஸ்ட்டு அப்படின்னு இந்த குறிப்பிடுங்க. குறிப்பிட்டு நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில், பிளாக் லெட்டர்ஸில் எழுதுங்க. உங்கள் ஃபாதர் நேம், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் இங்கே குறிப்பிடுங்க. போட்டோ இங்கே விட்டுச்சுங்க, ரீசெண்ட் போட்டோ, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு, கல்யாணம் மாணவராக இல்லையா, அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும், டைப் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் இல்லைன்னா இமெயில், செல் நம்பர் மூணுமே கொடுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க குறிப்பிடுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் என்ன வேலை பண்ணீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும், எந்த வருடம் குறிப்பிடுங்க. கம்யூனிட்டி அதே மாதிரி ஓசியா, பிசிஆ, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்னு குறிப்பிடுங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் காப்பி வைக்கணும் வித் அட்டஸ்டேஷனோட. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சைன் பண்ணி எங்கிருந்து விண்ணப்பிக்கிறீங்க குறிப்பிட்டு சைன் பண்ணி 28/6/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே நீங்கள் நான் சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.